يصلي على رسوله الكريم أما بعد، قال الله تعالى في كلامه القديم والفرقان الحميد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. ما كان محمد أبا أحد من رجالكم ولكن رسول الله وخاتم النبيين وكان الله بكل شيء عليما. صدق الله العظيم. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் பெயரால் துவங்குகிறேன். அருமை நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும், நற்பாக்கியங்கள் நிறைந்த அவர்களுடைய உம்மத்தின் மீதும், குறிப்பாக இக்காணொளியில இணைந்திருக்கக்கூடிய அனைவர் மீதும் அல்லாஹுவின் நல்லருள் என்றென்றும் நிறைவாக உண்டாவதாக. ஆமீன். நபியால் இணைவோம் எனும் தலைப்பில் இறுதி நபித்துவ பாதுகாப்பை கோரி நடத்தப்படுகிற இணையவழி மாநாட்டின் தலைமை பொறுப்பேற்றிருக்கிற ஹஜரத் குபிலா தாமத் பரக்காத்துகும் வரவேற்புரை ஆற்றிய சங்கைக்குரிய ஹஜரத் பெருந்தகையவர்கள், இம்மாநாட்டிலே பங்கெடுத்திருக்கக்கூடிய சங்கைக்குரிய உலமாக்கள், சமுதாய பிரமுகர்கள், நிகழ்ச்சியை நெறிப்படுத்தி ஒருங்கிணைத்துக் கொண்டிருக்கிற ஷரியத் பாதுகாப்பு பேரவையினுடைய மாண்பார்ந்த அங்கத்தினர்கள் அனைவருக்கும் என் ஆரம்பமான அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. அன்பிற்குரியவர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை குறித்து யாராவது உலகத்தின் எங்காவது ஒரு மூலையிலே பேசிவிட்டால், கார்ட்டூன் வரைந்து விட்டால், சினிமா படம் எடுத்து விட்டால், பெருமானாருக்கு உருவப்படம் வரைந்து விட்டால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி தவறாக பேசிவிட்டால், உடனடியாக முஸ்லிம் சமுதாயம் கொந்தளித்து போகிறது. எந்த விதமான போராட்டத்திற்கும் தயார் என்று நாம் களத்திலே இறங்குகிறோம். டென்மார்க்குடைய கார்ட்டூனின் போது, இன்னசென்ட் ஆஃப் முஸ்லிம்ஸ் என்கிற திரைப்படம் எடுக்கப்பட்ட போது, சமீபத்தில் இந்த நாட்டில் விஷமத்தனமாக ரசூலுல்லாவுடைய பலதார மனத்தை பற்றி ஒருவன் பேசிய போது, இந்த நேரங்களிலெல்லாம் கொந்தளித்து போகிற முஸ்லிம் சமுதாயம் இதற்கு சற்றும் குறைவில்லாத அளவுக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கேவலப்படுத்துகிற கூட்டமான காதியானிகள் விஷயத்தில் ஒன்று மௌனம் காக்கிறோம், அல்லது அமைதியாய் ஒதுங்கி இருக்கிறோம். சொல்லப்போனால் எனக்கு முன்னாலே பேசிய பிரமாக்கள் சொன்னது போல், இவர்கள் ஆபத்தானவர்கள், கருவறுக்கப்பட வேண்டியவர்கள், களையெடுக்கப்பட வேண்டியவர்கள். சமீப காலங்களில் வீடு வீடாக மட்டுமல்ல, இவர்கள் செய்யக்கூடிய இணையவழி பிரச்சாரங்களால் ஒன்றுமறியாத அப்பாவி இளைஞர்கள் இவர்களுடைய கொள்கை கோட்பாடுகளால் ஈர்க்கப்பட்டு ஈமானை விலை கொடுத்து விடுகிறார்கள். நஊது பில்லாஹி மின் தாலிக். அல்லாஹ் எல்லோரையும் பாதுகாக்க வேண்டும். இந்த இறுதி நபித்துவத்தினுடைய பாதுகாப்பு என்கிற சங்கிலி தொடரில் நீண்ட காலமாக இந்தியாவினுடைய வட இந்தியாவிலும் தென்னிந்தியாவிலும் மிகப்பெரிய மார்க்க அறிஞர்கள் பங்கெடுத்து இப்பணியை செய்திருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் இன்றைக்கு நாமும் நபியால் இணைவோம் என்கிற ஒரு தலைப்பின் கீழே சங்கமித்திருக்கிறோம். எல்லாம் வல்ல இறைவன் நல்ல நோக்கங்களோடு கூடிய இந்த மஜ்லிஸை அல்லாஹ் அங்கீகரித்து ஆவண செய்வானாக என்கிற நல்ல துஆவை நான் முதற்கண் செய்து கொண்டு என் வார்த்தைகளை துவங்குகிறேன். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடைசி நபி, அவர்களுக்கு பின்னால் நபி இல்லை. அவர்களுக்கு அருளம் பெற்ற திருக்குர்ஆன் கடைசி வேதம், திருக்குர்ஆனுக்கு பின்னால் வேறு வேதம் இல்லை. நாம் கடைசி சமுதாயம், நமக்கு பின்னால் வேறு உம்மத் இல்லை. ஆக இனி ஒரு நபி இல்லை, இனி ஒரு குர்ஆன் இல்லை, இனி ஒரு உம்மத் இல்லை. நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே கடைசி நபி. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன பிரபலமான நபி மொழி அடிக்கடி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள், லவ்கான மூசா ஹையன் மா வசிஅஹு இல்லா அன் யத்தபிஅனி.
ஒருவேளை மூசா உயிரோடு இருந்தாலும் என்னை பின்பற்றுவதை தவிர அவருக்கு வேறு வழி இல்லை என்றார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எந்த நபி இனிமேல் கியாமத் வரை வந்தாலும் ரசூல் என்கிற கடைசி நபியை பின்பற்றுவதை தவிர அவர்களுக்கு வேறு வழி இல்லை. இந்த உம்மத்தின் இறுதி கட்டத்திலே கியாமத்து நாளைக்கு முன்னால் இறங்குகிற ஈசா அலைஹிஸ்ஸலாம் நபியாக வர முடியாது, அவர்கள் இந்த உம்மத்தில் ஒருவராகவே வருவார்கள் என்று நாம் அறிந்திருக்கிறோம். எனவே இதுவெல்லாம் நம்முடைய அகீதா என்கிற கொள்கை முடிவு, இது நம்முடைய கோட்பாடு. எந்த காலத்திலேயும் யாரோடும் இதிலே நாம் சமரசம் செய்து கொள்ள முடியாது. நமக்கான கடைசி நபி அருள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மட்டுமே. குர்ஆனில் காத்தமன் நபியின் என்கிற வார்த்தை இப்போது நான் மேலே ஓதி காட்டிய ஆயத்திலே வந்தது. காத்தம் என்றால் முத்திரை. நான் துவக்கமாக சில முன்னுரையை சொல்லிவிட்டு கடக்க வேண்டும் என்பதற்காக குர்ஆனில் இருந்து வருகிறேன். காத்தம் முத்திரை. ஒரு தபாலை எழுதி முடித்து மூடி சீல் வைத்தால் அதற்கு காத்தம், ஹத்தம் என்று பெயர். ஒரு குர்ஆனை 30 ஜுசு ஓதி முடித்து விட்டால் நீங்கள் ஹத்தம் செய்கிறீர்கள் என்று அர்த்தம். அக்காலத்திலே அரபுகள் மது பாட்டிலை தயார் செய்துவிட்டு மதுவினுடைய பானைக்கு மேல் ஒரு துணியை போட்டு மூடி இருக்க கட்டி அதை வைத்து விட்டால் ஹத்தம் அல்லது ஹாத்தமுல் ஹம்ர் என்று சொல்லுவார்கள். அது மூடப்படுகிறது, முத்திரையிடப்படுகிறது என்று அர்த்தம். இப்படி எல்லா விஷயங்களிலேயும் முடிவுக்கு பெயர் ஹாத்தம், ஹத்தம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் ஹாத்தமுல் நபியின், அவர்கள் நபித்துவத்தை முடித்து வைத்தவர்கள். பிரபலமான நபிமொழி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாமரனுக்கும் புரியும் வண்ணம் விளக்குவார்கள். அழகான ஒரு வீடு கட்டினார் ஒருவர், ஊர் மக்களை கூட்டி காண்பித்தார். ஊர் மக்கள் எல்லாம் வீட்டை பார்த்து அது ஆச்சரியப்பட்டார்கள், மகிழ்ந்து பேசினார்கள். கடைசியாய் ஒரே ஒரு இடத்தில் மட்டும் ஓரத்தில் ஒரு செங்கல் காலியாக இருக்கிறதே, அதையும் வைத்து பூர்த்தி செய்தால் கட்டடம் அழகாகிவிடுமே என்று பேசுவார்கள். இஸ்லாம் என்கிற கட்டிடத்தில் நபிமார்கள் என்கிற வரிசையான செங்கற்களில் கடைசி ஒரு ஓட்டை இருக்கிறது. நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அன மவ்துஉ லபினத்தின், நான் அந்த செங்கலுடைய இடம், நான் தான் அது. ஒரே ஒரு செங்கல் வைப்பதற்கான இடம் இருக்கிறது. ரசூலுல்லாவை வைத்து விட்டால் கட்டடம் நுபுவத் என்கிற மாளிகை பூர்த்தியாகிவிட்டது. ஒன்று இரண்டல்ல, நூற்றுக்கணக்கான நபிமொழிகளில் நான் கடைசி நபி என்பதை, எனக்கு பின்னாலே நபி இல்லை என்பதை நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பல இடங்களிலும் ஊர்ஜிதப்படுத்தி இருக்கிறார்கள். இப்படியே வருகிறது, அனல் ஆகிபுல்லதி லா நபிய பாத், அனல் ஆகிபு. ஆகிபு என்றால், ஆகிபத் என்றால் கடைசி முடிவு என்று அர்த்தம். ஆகிபத்துலில் முத்தகீன் என்று நாம் சொல்லுவோமா இல்லையா, கடைசி முடிவு அனல் ஆகிபு. நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமினுடைய அழகிய திருநாமங்களில் ஒரு திருநாமம் அவர்கள் ஆகிபு. அவர்கள் காத்தமாக இருப்பது போல், முத்திரையாக இருப்பது போல் அவர்கள் கடைசியாக இருக்கிறார்கள். அவர்களுக்கு பின்னாலே எந்த நபியும் வருவதற்கான வாய்ப்புகள் இல்லை என்பதை விளக்குகிறார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த இணையவழி மாநாட்டின் மூலம், நபியால் இணைவோம் என்கிற இந்த கோஷத்தின் மூலம் முஸ்லிம் சமுதாயத்திற்கு சொல்ல வருகிற செய்தி என்ன தெரியுமா? யாராவது ஒருவன் இறுதி நபித்துவத்தை மறுத்து பெருமானாருக்கு பின்னாலும், பெருமானாருக்கு பின்னாலும் நபி இருக்கிறார் என்று எவனாவது தஅவா செய்தாலும் அவன் காஃபிர், அப்படி சொல்பவர்களை எவனாவது நம்பினாலும் காஃபிர். இவர்கள் காஃபிர் என்கிற விஷயத்திலே அகலு சுன்னத்தினுடைய அறிஞர் பெருமக்களுக்கு இடையிலே கருத்து வேறுபாடு என்பது இல்லை. இந்த உம்மத்தினுடைய இத்திஃபாக்கான ஏகோபித்த முடிவு காதியானிகள், காஃபிர்கள். இந்த காஃபிர்கள் விஷயத்தில் கொஞ்சம் நாம் மௌனமாக இருக்கிறோம், அல்லது இவர்களை கண்டுகொள்ளாமல் இருக்கிறோம். இதை கண்டுகொள்ளாததன் விளைவு இன்னைக்கு பல்வேறு கிராமங்கள் வரை உள்ளே கொண்டு போய் இவர்களுடைய கொள்கைகளை சேர்த்து விட்டார்கள் என்று சொல்ல வேண்டும். இது ஆபத்தானது. காதியானி என்று சொன்னாலும், அகமதியா என்று சொன்னாலும், இப்படிப்பட்ட பெயர்களிலெல்லாம் இவர்கள் இன்றைக்கு தெருவிலே மட்டுமல்ல இணையவழி வீதிகளிலே
நிறைய இவர்கள் உலா வருகிறார்கள். மிர்சா குலாம் அகமது காதியானி என்பது அவனுக்கு பெயர். அவன் பஞ்சாபில் பிறந்தவன். படிப்படியாக ஒவ்வொரு பரிணாமமாக சொல்லிக்கொண்டே வந்தவன் கடைசியாக தன்னை நபி என்று சொல்லி அவன் அறிவித்து விட்டான். கடைசியில செத்து போகிற போது கூட நல்ல சாவு கிடைக்காத ஒரு துர்பாக்கியசாலி என்று இவனை வைத்துக் கொள்ளுங்கள். பெண் சபலத்திலே தொடங்கி பலான மேட்டர்கள் அத்தனையிலையும் இவன் தலைமை வகித்திருக்கிறான் என்பது இவனுடைய வரலாற்றை பார்க்கிற போது தெரிகிறது. அவ்வளவும் எழுதி வைத்திருக்கிறார்கள் நம்முடைய முன்னோர்கள். இப்படிப்பட்டவர்களை பின்பற்றுவதிலும் இவர்களின் கொள்கைகளிலும் ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும். சத்தம் இல்லாம நம்ம அகுலு சுண்ணத்தோல் ஜமாத்து பல்வாசல்களுக்குள்ள கொண்டு வந்து தர்ஜுமதுல் குரானுங்கிற பேர்ல ஒன்ன வச்சுட்டு போயிடுறான். வெளியீடு பாத்தீங்கன்னா அகமதியான் இருக்கும். நம்மளும் என்னமோ இந்த பக்கம் அரபி குரானு எல்லாம் போட்டிருக்குது அழகா வச்சிருக்குன்னு சொல்லிட்டு அதை எடுத்து ஓத ஆரம்பிக்கிறோம். உள்ளுக்குள்ள பார்த்தா எக்கச்சக்கமான சூறாவை காணும், எக்கச்சக்கமான ஆயத்தை காணும், ரசூலுல்லாவை பெருமையாய் பேசுகிற எந்த வசனங்களையும் காணும். எங்கடா லக்கதிஜாக்கும் ரசூலும் நண்பசிக்கும்னா அந்த ஆயத்தை இல்லைன்ட்டான். இன்னும் ஆத்தேனா கல்கோதர் சூறாவை காண மேடான்னா அதை குரான்லயே இல்லைன்ட்டான். இப்படி எக்கச்சக்கமான சூறாக்களும் வசனங்களும் நபிகள் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய அரும்புகளை பேசுகிற அற்புதமான வசனங்களை எல்லாம் எடுத்து விட்டுட்டு இவன் வந்து கடைசி நபி இருக்குன்னு சொல்றதுக்கு தோதுவா உள்ளதை மட்டும் வச்சு கொண்டு வந்து எல்லா பள்ளிவாசல்கள்லையும் வச்சுட்டு போயிட்டு இருக்கானு. நமக்கே தெரியாம இருக்கு. நீங்க வேணும்னா உங்க பள்ளிவாசல் செல்போ ஒரு தடவை கிளறி பாருங்க. சத்தமில்லாத நேரத்துல உள்ளுக்குள்ள கொண்டு வந்து வச்சுட்டு போயிருப்பான். ரொம்ப எச்சரிக்கையாக சமுதாயம் இருக்க வேண்டும் என்பதை உணர்த்துவதற்காகத்தான் இடையிடையே இப்படி இறுதி நபித்துவ பாதுகாப்பை குறித்து கருத்துரைகளும் கருத்தரங்கங்களும் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது. இன்னைக்கு நீங்க ரசூலுல்லாவை பத்தி எதையாவது தேடுறதுக்காக கூகுள்ல போய் சர்ச் என்ஜின்ல அடிச்சிங்கன்னா நம்ம சுன்னத் ஜமாத்து சைட் எல்லாம் பதில் கொடுக்கறதுக்கு முன்னாடி இவன் சைட்டு தான் முன்னாடி வந்து நிற்கும். அவன் அதுக்காக வேண்டி எக்கச்சக்கமா செலவச்சு அகமதியா ஆன்லைன் அப்படி இப்படின்னு எல்லாம் சொல்லி நீங்க கேட்குற கேள்விக்கு பதில் கொடுக்குறேங்கிற பேர்ல சர்ச் என்ஜின்ல இருந்து அப்படியே உங்களை கூட்டிட்டு போய் பாதாள குழியில தள்ளி விடுறதுதான் அவன் வேலை. எச்சரிக்கையா இருக்கணும். அகமதியாங்கிற வார்த்தை வந்த உடனே ரொம்ப தூரம் விரண்டு நம்ம ஓடிடணும். இப்படிப்பட்ட நாசகரமான வேலைகளை இன்றைக்கு பிரச்சாரத்தில் செய்து கொண்டிருக்கிறார்கள். பிரச்சாரம் மட்டும்தான் பண்ணுவான். வாப்பா உட்காந்து பேசலான்னா வரமாட்டான். நீங்க நல்லா தெரிஞ்சுக்கணும், காதியானிகளுக்கும் இதர வழிகட்ட அமைப்புகளுக்கும் இடையில ஒரு பெரிய வித்தியாசம் இருக்கு. என்னன்னா சில பேர் வழிகட்டு இருந்தாலும் சரி விவாதத்துக்கு வர்றேம்மா, வா பாத்துக்கலாம், ஒத்தைக்கு ஒத்த உட்காரலாம், நீங்களும் எடுத்துக்கோ நானும் எடுத்துக்கோ, உண்மையை தெரிவோம் சத்தியத்தை தெரிவோம் அடாபுடான்ட்டு வருவான். அசத்தியத்துல இருக்காங்கிறது வேற, ஆனாலும் கூட விவாதத்துக்கு வர்றானா இல்லையா? இவன் இந்த புயலவோ எந்த காலத்திலயும் விவாதத்துக்கும் வரமாட்டான். ஏன்னா இவர்கள் சத்தியத்தை தெரிகிற கோஷ்டி அல்ல, தனி நபர் வழிபாட்டு கோஷ்டி. ஒரு குலாம் அகமது காதியானிங்கிறவனுடைய அடிமைகள் அவ்வளவுதான். அல்லாஹுடைய அடிமைகள் கிடையாது இவர்கள். ஒருத்தனை நம்பி சில சினிமா நடிகர்களுக்கு ரசிகர் மன்றங்கள் வச்சிருப்பாங்களா இல்லையா? அந்த மாதிரி இது அகமதியா ரசிகர் மன்றம். இவங்களுடைய பிரதான நடிகர் யாருன்னா, இவங்க யாருக்கு ஃபேனா இருக்கிறாங்கன்னா மிர்சா குலாம் அகமது காதியானிக்கு ஃபேனா இருக்காங்க, அவ்வளவுதான். இல்லைன்னா என்னைக்காவது வரலாமல்ல விவாதத்துக்கு. நம்ம அகலு சொன்னால ஒரு நாலு பேர் உட்காரலாமே உலமாக்கள், நீங்களும் வாங்கின ஒரு நாலு பேரு வந்து உட்காந்து என்ன ஏதுன்னு பேசலாமே. குர்ஆன் ஹதீஸினுடைய ஒளியில நபித்துவம் என்பது ரசூலுல்லாவுக்கு பின்னாடி இருக்கிறதான்னு ஒரு ஒரு திறந்த வெளி அரங்கு ஏற்பாடு செய்யலாமே. இவன் எந்த காலத்திலயும் அதுக்கெல்லாம் வரமாட்டான், கவனமா தெரிஞ்சுங்க. உள்ள வரும்போதே பதுங்கி பதுங்கி வந்தவர்கள் தான் இவர்கள் எல்லாம். ஆரம்பத்துல வரும்போது இப்படி தன்னை வெளிப்படையாக சொல்லி கொண்டு வரவில்லை, பதுங்கி பதுங்கி வந்தவர்கள். நீங்க நன்றாக கவனிக்க வேண்டும். எனக்கு முன்னால பேசின அலாவுதீன் என்று சொன்ன மாதிரி 30 பொய்யர்கள் வருகிறார். கிட்டத்தட்ட முசைலமாவிலிருந்து தொடங்கி இந்த பஞ்சாபுக்காரன் வரைக்கும் எக்கச்சக்கமான பேர் வந்திருக்கான். இன்னும் வருவானு போல தெரியுது. இப்போ முசைலமுத்துல் கத்தாப், அது என்னமோ தெரியல, அல்லாஹால இந்த உம்மத்துல அவன் பேரையே பொய்யன் முசைலமாவே இணைச்சிட்டான். முசைலமான்னு சொன்னா கூட யாருக்கும் தெரியாது. முசைலமுத்துல் கத்தாப்னு சொல்லணும். முசைலமுத்துல் கத்தாப்னு ஒருத்தர் இருந்தான். அஸ்வதுல் அனசின்னு ஒருத்தர் இருந்தான்.
இந்த அசுவதுல் அன்சிய ரசூல் சல்லா அலி செல்லமுடைய ஹயாத்திலேயே போட்டு தள்ளிட்டாங்க, முடிச்சிட்டாங்க. சொல்ல போனா பெரிய ஜிஹாது அவனை எல்லாம் முடித்தது. இந்த ரசூலுல்லாவை இறுதி நபித்துவத்தை பொய்யாக்கக்கூடிய எவனையாக இருந்தாலும் இந்த மாதிரி செய்யற விஷயங்கிறது வந்து மிகப்பெரிய ஜிஹாத். முடிச்சிட்டாங்க அசுவதுல் அனசிய. அதுக்கப்புறம் அந்த முசைலமா அபுபக்கர் சித்தீக் ரதியல்லான்னு காலத்துல காலித் பின் வலீத் ரதியல்லான்னு அவனையும் துரத்தி துரத்தி பஞ்சர் பஞ்சரா அவனை கதையை முடிச்சாச்சுன்னு வைங்க. அதுக்கப்புறமும் சும்மா இல்ல துலைஹத்துல் அசதின்னு ஒருத்தர், அவருக்கு திடீர்னு நபி ஆகலான்னு ஆசை வந்துருச்சு போல தெரியுது. அவரும் நபி அதா புட்டா வகி வருதுன்னு என்னென்னமோ சொன்னாரு. அப்புறம் கடைசியில பார்த்தா அல்லாஹு தாலா அவருக்கு ஹிதாயத்தை கொடுத்துட்டான். அவரு இஸ்லாத்துல பின்னாடி சேர்ந்து மார்க்க போர்களில் எல்லாம் பங்கேற்று மிகப்பெரிய அளவில் இஸ்லாத்திற்கு சேவையாற்றி மரணித்தார். அல்லாஹ் அவரின் எல்லா பாவங்களையும் மன்னிப்பானாங்க. அதுக்கப்புறம் ஒரு பொம்பளை ஒண்ணு வந்துச்சு, அடே பாப்பா தஜாஹு தமீமியான்னு சொல்லி ஒரு பொம்பளை. அவ நான் நபீனா, நபிமார்களுடைய பொதுவா வரிசையில எங்கேயுமே வந்து பெண் நபிமார்கள் கிடையாது, பெண் நபிமார்கள் அறவே இல்லை. நுபுவத்து என்பது பெண்களினுடைய இஸ்லாம் கட்டமைத்து வைத்திருக்கிற தன்மைகளுக்கு எதிரானது. இப்போ இந்த பொம்பளை வந்து கொஞ்ச நாள் அதை இதையும் பண்ணி அந்த பொம்பளையே ஏற்கனவே நான் நபின்னு சொன்னவனுக்கு சீரழிச்சானுங்க. அதெல்லாம் ஒரு தனி வரலாறு. அப்புறம் கடைசியில அந்தம்மாவுக்கும் திருந்தக்கூடிய வாய்ப்புகள் கிடைச்சது. முக்தாரு சகஃபின்னு ஒருத்தன், அதுக்கப்புறம் பல பேர் இதுல என்ன செஞ்சாங்கன்னா மக்களா கல் அடிச்சு கொண்டாங்க. சில பேர் சிலுவையில அறையப்பட்டார்கள், சில பேர் கொலை செய்யப்பட்டார்கள். இப்படியெல்லாம் எக்கச்சக்கமான பேர் போலி நபி வந்தான். என்னன்னா திடீர்னு நபின்னு அறிவிச்சுட்டா நல்ல பிசினஸ் பாத்தீங்களா. இப்போல்லாம் இந்த போலி ஆசிரமங்கள், போலி ஆலயங்கள், போலி மடாதிபதிகள், என்னன்னா சர்வ சீக்கிரமா காசு பார்த்துடலாம். இது ஒரு நோக்கத்திற்காக நடத்தப்படுகிற இணையதள வழி மாநாடுங்கிறதுனால நான் அவங்க பேரையெல்லாம் சொல்லல. ஒவ்வொரு ஆசிரமத்திலையும் 100 கோடி, 200 கோடி, 300 கோடி, 500 கோடி இப்படியெல்லாம் சொத்து இருக்கான். ஆமா, டேக்ஸ் எக்ஸ் அது இது சட்டம் கிட்ட எதுவும் அவங்க மேல பாயாது. 1000 கோடிகள்ல தான் அவங்களுடைய டீலிங் எல்லாம் பேசப்படுது. என்னடா பிசினஸ்ன்னு பார்த்தா இந்த பிசினஸ் தான். எந்த பிசினஸ்? ஆன்மீகத்தை கையில் எடுத்து நாங்கள்லாம் ஆன்மீகத்துல பெரிய ஆளுகளாக்கும், அப்படி ஆக்கும், இப்படி ஆக்கும்னா ஏமாறுவதற்கு அறிவிழிகளும் அறியாமையும் இருக்கிற வரை இது போன்றவர்களின் பிசினஸ் ரொம்ப செழிப்பா நடக்கும். அந்த மாதிரியே ரசூல்லா காலத்துல இருந்து இன்னைக்கு நம்ம காலம் வரையும் நிறைய பேர் கொஞ்சம் ஏதாவது சம்பாதிக்கிறதுக்கு வழி தெரியல டப்புன்னு நப்பின்ட்டுவானுங்க. இப்படியெல்லாம் நிறைய பேர் இருந்திருக்கான். ஹாரூன் ரஷீத் மன்னர்கிட்ட அவருடைய ஆட்சி காலத்துல எவனோ ஒருத்தன் நாடு பூரா நான் நபி எனக்கும் வகி வருது அப்படியா இப்படியான்னு பேசிட்டே இருந்து யாரு போலீஸ்காரங்க தூக்கி கொம்பி நிறுத்திட்டாங்க கலீபாவுக்கு முன்னாடி. இந்தாங்க நபி வந்திருக்காருன்னாங்க. என்னடா சொல்றீங்க, நபி வந்திருக்காரா, வர சொல்லு அப்படின்னு உள்ள வந்தான். உள்ள வந்த உடனே என்ன விஷயம்னாரு, இல்ல எனக்கும் வகி வருது நானும் நபிதான்னா. அருண் ரஷீத் அவர்கள் பொதுவா அவர்களும் ரொம்ப இல்மு உள்ளவர்கள், ரசூலுல்லாவுடைய பனு ஹாஷிம் வழியில வந்தவங்க அவங்கெல்லாம், இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ரொம்ப நெருக்கமா இருந்தவங்க, உலமாக்களுடைய அண்மையிலேயே அவர்கள் இருந்தவர்கள். அவங்களுக்கும் ஓரளவு இல்மெல்லாம் தெரியும். என்னது நபியா உனக்கு வகி வருதா, நீங்க வா பக்கத்துல சபையில எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு மார்க்க அறிஞர் எல்லாம் வச்சுட்டு சரி நீ நபிங்கிறதுக்கு ஏதாவது ஒரு ஆதாரம் சொல்லுன்னு கேட்டாங்க. அடிச்சான் பாருங்க அவன் ஒரு ஆதாரம், அழகான ஆதாரம் என்ன தெரியுமா, யார் யார் மனசுல என்னென்ன நினைக்கிறாங்களோ அதை நான் சொல்லு வேண்டாம். அதாவது அல்லாஹு தாலாவுக்குள்ள வேலை இது. அல்லாஹு அலீமும் பிதாத்தி சுதூர்னு வருதுல்ல, அல்லாஹ் தான் வந்து மனசுல உள்ளது எல்லாம் தெரியும். இவன் சொன்னா நான் நபி, அதுக்கு என்ன ஆதாரம் தெரியுமா, உங்க மனசுல நீங்க என்ன நினைக்கிறீங்களோ நான் அதை சொல்லு வேண்டாம். அடடே பரவாயில்லையே பெரிய விஷயமா இருக்குன்னு சொல்லிட்டு அவர் மன்னர் கேட்டார், சரி இப்ப நான் என்ன நினைக்கிறேன்னு சொல்லு அப்படின்னார். உடனே இவன் சொன்னான், கரெக்டா சொன்னான் பதில், என்ன தெரியுமா, நான் ஒரு பொய்யான நபின்னு நீங்க நினைக்கிறீங்க அப்படின்னா, உண்மையும் அதுதான் யதார்த்தமும் அதுதான், நான் ஒரு பொய்யான நபின்னு நீங்க நினைக்கிறீங்கன்னா. கடைசியில ஹாரூன் ரஷீதுக்கு புரிஞ்சு போச்சு, இவன் வந்து பிசினஸ் தொடங்கிட்டான் போல தெரியுது நபின்ற பேர்ல. அப்புறம் இந்த பக்கம் தூக்கி ராணுவ அதிகாரிகள் எல்லாம் நின்றுட்டு இருந்தாங்க, கூப்பிட்டு போய் மாமியா வீட்டுல வச்சு கவனிங்கப்பா போலி நபிக்கு எப்படி வகி வருதுன்னு பார்க்கலான்னு
உள்ள கொண்டு போய் ரெண்டு நாள் பட்டை எடுத்ததுல அப்புறம் எல்லாம் ஒத்துக்கிட்டு வந்து திரும்ப ஹாரூன் ரசீதுட்ட, இல்லை நான் எந்த பொழப்பு பார்த்தும் செட் ஆகலை, இப்படி எல்லாத்தையும் கையேந்தி வாங்கி சாப்பிட்றத விட கண்ணியமாக வாழ்றதுன்னு முடிவு பண்ணி தான் இந்த பிஸ்னஸை தொடங்கினேன்னு சொன்னான். இப்போ போலி நபிமார்கள் எல்லா காலத்திலும் இருப்பார்கள், அடையாளம் கண்டு அவர்களை அப்புறப்படுத்த வேண்டிய களையெடுக்க வேண்டிய முக்கியமான பொறுப்பு உண்மையாகவே நம்மை சார்ந்ததாக இருக்கிறது, இதை செய்தாக வேண்டும். இந்த மிர்சா குலாம் அகமது காதியானிய பத்தி, அகமதியாக்களை பத்தி உங்களுக்கு நிறைய தடவை கேள்விப்பட்டிருப்பீங்க, ஒரு எச்சரிக்கைக்காக சொல்ல வேண்டும். இவர்களை இயக்குவதெல்லாம் மேல்நாட்டினர்கள், குறிப்பாக மேற்குலத்தினர், உலகத்தினர். சரியா சொன்னா ஆங்கிலேயர்களினுடைய கைப்பாவை இவன். முதல் முதல்ல இவன் தன்னை இன்ட்ரடியூஸ் பண்ணதும் இவன் தன்னை சமுதாயத்தில் அறிமுகப்படுத்திக்கிட்டது எல்லாமே ஆங்கிலேயர்களினுடைய பின்புலத்தில் தான் இவன் முதன் முதலாக தொடங்குறான். ஃபர்ஸ்ட் இவன் வரும்போது நபின்னு சொல்லிட்டெல்லாம் வரல, எப்பவுமே எடுத்த உடனே டக்குன்னு ஹை பெரிய போஸ்ட்டுக்கு போயிடக்கூடாது, இல்லை ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தானே வரணும். அதனால முதல்ல இவன் பண்ணது என்னன்னா, பொதுவான ஒரு ஆள் மாதிரி வந்தான், ஒரு இன்டலெக்சுவல் மாதிரி வந்தான், இயக்கிறது ஆங்கிலேயர்கள். ஃபர்ஸ்ட் அல் பராஹீனுல் அகமதியான்னு சொல்லி அகமதியாக்களுடைய ஆதாரங்கள் என்று சொல்லி இவன் சிலது எல்லாம் தொகுத்தான். அதுல மக்களை வந்து நம்ப வைக்கிறதுக்காக யூதர்களை சாடனா கிறிஸ்தவர்களையும் சாடனா. எதுக்கு தெரியுமா? யூதர்கள் கிறிஸ்தவர்களை எல்லாம் நான் சாடன உன்ன என்ன நினைச்சுக்குவாங்க, ஆகா பரவாயில்ல இவர் பெரிய பியூர் முஸ்லிம், இவர் ஒரு இஸ்லாம் இயக்க தலைவர், இவருக்கு பின்னாடி அணிவகுக்கலான் எல்லாம் மக்களை கவர்றதுக்காக இவன் முதல் முதல்ல எழுதினது யூத கிறிஸ்தவர்களுக்கு எதிராக. கொஞ்சம் மக்கள் இவன் கூட சேர ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தன்னை இந்த நூற்றாண்டினுடைய முஜத்திதுன்னு அறிவிச்சான், 19வது நூற்றாண்டினுடைய முஜத்திதுன்னு அறிவிச்சான். முஜத்தித் கொஞ்சம் சொல்லி அது கொஞ்சம் புடிச்சு போச்சு, கொஞ்ச நாள் கழிச்சு நான் தான் மஹ்தின்னு அறிவிச்சான், இறுதி நாளைக்கு முன் எதிர்பார்க்கப்படுகிற மஹ்தி நான் தான்னா. கடைசியில கொஞ்ச நாள் கழிச்சு மசீஹ நான் தான்னா, ஈசா அலி இஸ்லாம் வரக்கூடியவர் நான் தானா. இதெல்லாம் சொல்லி சொல்லி ஒன்றும் வேலைக்கு ஆக மாட்டேது, போறது போறோம் ஹை போஸ்ட்டுக்கு போயிடலான்னு சொல்லிட்டு கடைசியாக தன்னை நபின்னு அறிவிக்கிறான். நபி என்று அறிவித்ததற்கு பின்னாலும் கூட குர்ஆனின் வழிநெடுகிலும் ஹதீஸின் வழிநெடுகிலும் அண்ணன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடைசி நபி என்று இருந்தும் கூட இவனுக்கு பின்னாலே முட்டாள்தனமாக இன்றைக்கு வரையும் ஆயிரக்கணக்கில் என்று இருந்தவர்கள் லட்சக்கணக்கில் என்று ஆகி கோடிக்கணக்கில் என்று ஆகி கொண்டிருக்கிறார்கள் என்பது இன்றைக்கு ஈமானோடு வாழுகிற நம் அத்தனை பேருக்கும் விடப்பட்டிருக்கிற ஒரு பெரிய சவாலாக நாம் இதை பார்க்க வேண்டியது இருக்கிறது. என்னென்ன வேலை பண்ணியிருக்கானோ தெரியுமா? எத்தனை தர்ஜுமதுல் குரான்கள், எத்தனை வேத வெளிப்பாடுகள்னு சொங்கி சொல்லி இவங்க எழுதுனது. இவனுக்கு குரானுக்கு டிரான்ஸ்லேட் எல்லாம் பண்ணியிருக்கானுங்க. முதல் முதல்ல அந்தாலும் முகமது அலி லாகூரின்னு ஒருத்தன் காதியானிகளுடைய கருத்துக்களை அப்படியே பிரதிபலிச்சு அவன் எழுதுனான். அதுக்கப்புறம் மலிக் குலாம் ஃபரீதுன்னு ஒருத்தன் ஒரு தர்ஜுமதுல் குரான் எழுதுனான். எல்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா ரசூலுல்லாவுடைய அருமை பெருமை பற்றி பேசக்கூடிய வசனங்கள் எதுவுமே இந்த டிரான்ஸ்லேட்ல எல்லாம் இருக்காது. ஜஃபர் அஹமத் கான் சொல்லி அவன் மிகப்பெரிய அளவுல தர்ஜுமால இவங்க எழுதப்பட்ட நூல்கள்ல பிரபலமா இருந்தான். இவனுக்கு எல்லாத்தோட கருத்தும் என்ன தெரியுமா? நபித்துவம் முடிக்கப்படவில்லை, நபித்துவம் இன்னமும் இருக்கிறது. எப்படி யார் வேண்டுமானாலும் பலியாக முடியுமோ அப்படி யார் வேண்டுமானாலும் நபியாகி விடுவார்கள். நபியாகுகிற தரங்கள் இருக்கிறது, எல்லா தரமும் ஒட்டுமொத்தமா இருந்தது பஞ்சாப்ல இருக்கிற இந்த மிர்சா குலாம் அகமது காதியானிக்குத்தான் என்று முட்டாள்தனமாக தனி மனித வழிபாடுகளை நம்புவது போல, வழிபாடுகளை செய்வது போல இவர்களை ஏற்றுக்கொண்டவர்கள் இன்றைக்கு உலகம் முழுக்க பெருகிவிட்டார்கள் என்பது ரொம்பவும் கவனத்தோடு பரிசீலிக்க வேண்டிய விஷயம். இதுல என்னன்னா, விவாதத்துக்கு வந்தா மாட்டிக்குவானுங்க, அதனால வர்றதில்லை. ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, இவனுங்க இந்த மாதிரி தன்னை போலி நபியா சொல்றவன் பூரா பெரும்பாலும் முட்டா பயலா தான் இருந்திருக்கான். அவனுங்களுடைய எழுத்துக்களை படிச்சா அவன் முன்னாடி எழுதுனதுக்கு மாத்தமாவே இப்படி எல்லாம் எழுதியிருக்கான். ரொம்ப துணிவா வேலை செய்வானுங்க. உங்களுக்கு சந்தேகம் வரலாம், இப்போ என்ன நம்ம இத்தனை கோடி பேர் இருக்கோம், 160 கோடி 180 கோடிங்கிறோம், நம்மளையெல்லாம் தாண்டி இந்த அளவுக்கு இவங்க வர்றாங்கன்னா இவங்க அப்படின்னா, இந்த முட்டாள்களுக்கு குருட்டு துணிச்சல் எப்பவுமே இருக்கும். நல்லா யோசிச்சு பாருங்க, ரசூலுல்லாஹ் வாழ்ற காலத்திலேயே நான் நபின்னு இருக்கானே அவன், இந்த முசைலமாங்கிறவன்,
எவ்வளவு துணிச்சல் இருந்திருக்கு. ரசூலுல்லாஹ்வுடைய நிழலின் மீது ஏதாவது தூசி விழிந்தால் கூட வாளை எடுத்து வெட்டுகின்ற மிகப்பெரிய முஜாஹிதீன்களான சஹாபாக்கள் வாழ்ந்த காலத்துல ஒரு ஓரத்துல இந்த பக்கம் உட்காந்துட்டு எமாமால உட்காந்துக்கிட்டு நானும் நபி எனக்கும் வகி வருதுன்னு எல்லாம் பேசியிருக்கானே ரசூலுல்லாஹ் வாழ்ந்த காலத்திலேயே. இதை விட பெரிய ஆச்சரியம் என்ன தெரியுமா, எபெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உயிரோடு இருந்த காலத்திலேயே இந்த முட்டாப்பயலுக்கு பின்னாடி நிறைய பேர் போயிருக்கிறாங்கன்னு பாருங்களேன், நிறைய பேர் போயிருக்கான். அங்கே முஹம்மது ரசூலுல்லாஹ் வாழுகிறார்கள், வகி வந்து கொண்டிருக்கிறது. ஒட்டுமொத்த அரபு உலகம் அல்ல, உலகத்தினுடைய நாலா பக்கமும் ரசூலுல்லாவை திரும்பி பார்த்துட்டு இருக்கிறப்போ ஒரு உள்ளூருக்குள்ள ஒருத்தன் நபின்னு சொல்றான்ட்டு அவன் பின்னாடி பத்து பேர் அணிவகுக்கிறான்னா தெரியுதா உங்களுக்கு, முட்டாப்பயலுக்கு எல்லா காலத்திலையும் இருக்கானு. முசைலமாவுக்கு பின்னால எவ்வளவு துணிச்சல் இருந்திருக்குன்னு பாருங்க. அவனுங்களுக்கு லெட்டர் எழுதுனா ரசூலுல்லாஹ்வுக்கு, அவன் யாரு உசைலமா, என்ன லெட்டர் தெரியுமா, மிம் முசைலமா இலா முஹம்மதி பின் அப்துல்லா. முசைலமா எழுதுறேன் யாருக்கு, அப்துல்லாவுடைய மகன் முகம்மது அவர்களுக்கு. இன்னல்லாஹ பஅஸனி கமா பஅஸக நபியா, அவன் எழுதின வாசகம் இது, அல்லாஹ் என்னையும் நபியா அனுப்பிச்சிருக்கான், உங்களையும் நபியா அனுப்பிச்ச மாதிரி எங்களையும் நபியா அனுப்பிச்சிருக்கான், உங்களையும் நபியா அனுப்பிச்ச மாதிரி சொல்லிட்டு ரெண்டு பேரும் அவங்களுக்குள்ள என்ன டீலிங் பாருங்க. அவன் எழுதின லெட்டர்ல இதா ஒசலக கிதாபி ஹாதா, என்னுடைய இந்த லெட்டர் உனக்கு கிடைச்சதுன்னு சொன்னா கசிமில் அர்ல பைனி ஒ பைனக், பூமியை ரெண்டா பிரிச்சிருவோம், உனக்கு ஒரு பகுதி எனக்கு ஒரு பகுதி. உங்களுக்கு புரியுதா, ஏரியா பிரிச்சுக்கலான்னு கேக்குறான். அதாவது நீயும் நபி நானும் நபி, நீ ஒரு பகுதி எடுத்துக்கோ நான் ஒரு பகுதி எடுத்துக்கிறேன். இந்த கட்சிக்காரங்கெல்லாம் வந்து இந்த வட்டாரம் மாவட்டம் ஒன்றியம் இதெல்லாம் வந்து ஏரியா வாரியா பிரிச்சுக்குவாங்க தெரியுமா, நீ வந்து தெற்கு நான் வடக்கு, இதுக்குள்ள நீ வராத அதுக்குள்ள நான் வரமாட்டேன். ரசூலுல்லாவுக்கே அப்படி லெட்டர் எழுதியிருக்கான், சல்லா அலைஹி வஸல்லத்துக்கு படிச்சு காட்டினாங்க, அல்லாஹ்வின் தூதரே முசைலமா லெட்டர் எழுதியிருக்கிறான் படிக்க சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதான் இந்த மாதிரி கடிதம் கிடைச்ச உடனே நம்முடைய நாட்டை ரெண்டா பிரிச்சு அவனுக்கு ஒரு பகுதியை நீங்க ஒதுக்கி கொடுத்துடணுமா, அங்க அவன் நபியா இருந்துக்குவானா, இங்க இன்னொரு பகுதியை வந்து நீங்க நபியா இருந்திருக்கணுமா. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிரித்து கொண்டே அந்த ஓலையினுடைய பின்பகுதியிலேயே பதில் எழுத சொன்னாங்க, நான் சொல்ற எழுது, இங்க பிரிச்சு கொடுக்கற ஒன்னும் பார்ட்னர்ஷிப்கெல்லாம் வேலை இல்லை. இன்னல் அர்தல் இல்லாஹி யூரி துஹாமை யஷா உமின் இபாதி, பூமி முழுக்க அல்லாவுக்கு சொந்தம், நாடியவர்களுக்கு அவன் பிரித்து தருவான், அவன் வந்து பூமியை உண்டாக்கி தருவான், அவன் உரிமையாக்கி தருவான் அப்படின்னு எழுதி கொடுத்துருந்தாங்க. இப்போ எவ்வளவு பெரிய குருட்டு துணிச்சல் இருந்தா ரசூலுல்லாவுக்கு நம்ம ரெண்டா ஏரியாவை பிரிச்சுக்கலான்னு கேட்பான்னு பாருங்களேன். அவனுக்கு வகி வந்துச்சுன்னு சொல்லி எவ்வளவு பெரிய கூத்துக்களை எல்லாம் அவன் அரங்கேற்றினான் தெரியுமா. அப்போ எல்லா காலத்திலேயும் போலி நபிமார்கள் வந்திருக்கிறார்கள் என்பதல்ல, மிகவும் மடத்தனம் நிறைந்த அதிகமாக சிந்திக்க தெரியாத பல பேர் இது போன்றவர்களுக்கு பின்னாலே மோசமாக அணிவகுத்திருக்கிறார்கள் என்று பார்க்கிறோம். இன்னைக்கு காதியானிகள் அகமதியாக்கள் இந்த நேம் போர்டில் எல்லாம் இயங்கக்கூடியவர்களுக்கு பின்னாலே அணிவகுத்திருக்கிற அப்பாவிகளை மீட்டெடுக்க வேண்டிய பாதுகாக்க வேண்டிய முக்கியமான கடமை இன்றைக்கு நமக்கு இருக்கிறது. அன்பிற்குரியவர்களே, இவர்களோடு எந்த தொடர்பும் கூடாது. அதாவது சில பேர் காஃபிரா இல்லையான்னு கருத்து வேறுபாடு இருக்கும், இல்லை அவரை காஃபிர்ன்னு சொல்லாதீங்க அப்படி இப்படின்னு எல்லாம். இவன் விஷயத்துல வந்து இஸ் உம்மத்கி இத்திஃபாக் காதியானிகள் காஃபிர்கள், இந்த உம்மத்தில் இருக்கிற எல்லாத்தினுடைய ஏகோபித்த முடிவு. இதுல அகலு சுன்னாக்களிடத்துல புறம்பாங்கரிடத்தில் மார்க்க அறிஞர்களிடத்தில் நீண்ட நெடுங்காலமாக மார்க்க சட்டங்களை வகுத்தளிக்கிற வல்லுநர்களிடத்தில் எந்த விதமான கருத்து வேறுபாடும் கிடையாது. இவர்கள் காப்பீர்கள், இவர்களுக்கு சலாம் சொல்லுவது கூடாது, இவர்களோடு நிக்காக உள்ளிட்ட உறவுகள் வைத்துக் கொள்ளுவது கூடாது. இன்னைக்கு என்னன்னா இவர்கள் ஒன்றரை கலந்து இவங்களும் முஸ்லிம்கள் மாறி தன்னை காட்டி நிறைய இருக்கிறார்கள். நான் வந்து காதியானிகளை மட்டும் சொல்ல, காதியானி 19 குரூப் இந்த மிர்சா குலாம் மட்டுமல்ல ரஷாத் கலீஃபா எல்லாத்தையும் தான் சொல்றேன். காதியானிங்கிறது முக்கிய தலைப்பாக வைத்துக்கொண்டு இன்றைக்கு இந்த இணைய மாநாட்டை நடத்தி கொண்டிருக்கிறோம்.
இப்ப இவனுக்கு எல்லாமே அந்த லிஸ்ட் தான், போர் அடிச்சா நபியா கிளம்பிடுறது அப்படிங்கிற மாதிரி ஒரு லிஸ்ட். எத்தனையோ சமயங்கள்ல அவர்கள் ஏதாவது சாமியார்களாகுவதும் அல்லது ஏதாவது அவர்கள் மடங்களை துவக்குவதும் ஆசிரமங்களை துவக்குவதும் அருளாசி வழங்குவதும் காற்றிலே ஏதேதோ வித்தைகளை காட்டுவதும் தண்ணியில நடக்கிறதும் ஆகாயத்துல மிதக்கிறது என்னென்ன வேணாலும் நடக்கலாம். இங்கே ஒரு நபி என்பதற்கான தகுதி தராதரங்கள் வர்ணிக்கப்பட்டிருக்கிறது. அருமைநாயகம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை போல் படைப்பிலே குணத்திலே தோற்றத்திலே அவர்களினுடைய அமைப்பில் எதிலையுமே அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை போல இந்த உலகத்துல யாரும் கிடையாது, யாரும் கிடையாது. இப்படிப்பட்ட போலிகள் விஷயத்திலே அவர்களின் முகத்திரையை கிழிக்க வேண்டியதும் மக்கள் மன்றத்துல கொண்டு போய் இவங்களை சேர்க்கணும். தமிழ்நாட்டுல சில ஊர்கள்ல எல்லாம் ஒன்னரை கலந்து இருக்கிறாங்க, பக்கத்து வீடு அது வீடு, பக்கத்துல காதியானி வீடு இதை இவங்க வீடு, ரெண்டும் ஒன்னா கலந்துக்கிறதுக்க சாப்பிட்டதுக்கு சாப்பிட்டுக்கிறாங்க வந்துக்கிறாங்க, எல்லாம் குடுக்கல் வழங்கல் எல்லாமே நடந்துட்டு இருக்கு. சில ஊர்களில் அவங்களுடைய மாமா மச்சான் எல்லாம் காதியானி, கேட்டா இந்த வீடு அவங்கள தவிர்க்க முடியல அப்படி இப்படிங்கிறாங்க. நல்லா தெரிஞ்சுக்கணும், ரசூலுல்லாவுடைய இறுதி நபித்துவத்தை மறுத்தவனோடு நாம் வந்து சம்பந்தம் செய்ய முடியாது. உங்களுடைய பொண்ணுக்கு அங்க மாப்பு கட்டி கொடுக்க முடியாது, அங்கிருந்து மாப்பிள்ள எடுக்க முடியாது, நிக்காகவே செல்லாது. காபர்களை திருமணம் செய்வதற்கு எப்படி மார்க்கத்தில் அனுமதி உண்டு? அதனால்தான் ஒரு நீண்ட நெடும் போராட்டத்தை தமிழ்நாட்டிலே முன்னெடுக்கப்பட்டிருக்கிறது. பல வருஷங்களாக இவர்களுடைய கபிரிஸ்தான் இடம் கொடுக்க கூடாது என்பது வரைக்குமான போராட்டங்கள் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது இந்த வாரம் வரைக்கும். இன்னொன்று தெரிஞ்சுக்கணும், இவர்கள் இன்றைக்கு இருக்கக்கூடிய ஒன்றிய அரசிடத்தில் கொஞ்சம் செல்வாக்கை ஏற்படுத்தி கொண்டு நாட்டினுடைய முஸ்லிம்கள் எல்லாம் எதிர்க்கிற விஷயத்தில் இவர்கள் ஆதரவு தருகிறார்கள். நீங்க கவனிக்கணும் இந்த விஷயத்த. நீங்க அப்பப்ப நினைக்கலாம் பொது சிவில் சட்டம் கொண்டு வந்தாலும் சரி, முத்தலாக் சட்டம் கொண்டு வந்தாலும் சரி, காஷ்மீர் பிரச்சனையா இருந்தாலும் சரி, சிஏஏவா இருந்தாலும் சரி, அவரை சுத்தி சில பேர் சட்டத்தை கொண்டு வர்ற உயர்மட்டத்துல இருக்கிறவங்களை சுத்தி போட்டோ பிடிக்கிறாங்க, பூரா தாடி தொப்பி எல்லாம் வச்சிருக்காங்க, இஸ்லாமியர்கள் ஆதரவு தெரிவித்தார்கள்னு போடுவான். இது வந்து நெஞ்சில களிமாவை கொண்டிருக்கிற, ஷஹாதத்து களிமாவை கொண்டிருக்கிற எந்த முஸ்லீம் அப்படி போய் நிக்கிறது இல்லை. இந்த நிக்கிறவன் பூரா இவன் தான். இவர்கள் தோற்றத்திலே தங்களை முஸ்லிம்களாக வைத்து கொண்டு பின்னாலே போய் இவர்கள் என்ன செய்கிறார்கள், தங்களை முஸ்லிம்களாக அறிமுகப்படுத்தி கொண்டு என்னவோ இந்த நாட்டில் இருக்கக்கூடிய முஸ்லிம் சமுதாயம் பூரா இந்த பொது சிவில் சட்டத்தை ஏத்துக்கிற மாதிரி, முத்தலாக் சட்டத்தை ஏத்துக்கிற மாதிரி, அதாவது ஒட்டுமொத்த இந்திய முஸ்லிம்களுக்கான துரோக வேலைகளை இவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள், துரோகத்தை செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்த நாட்டினுடைய பிரதமர் இஸ்ரேலுக்கு செல்லுகிறார். இஸ்ரேலில பார்த்தால் ஒரு மிகப்பெரிய இஸ்லாமியர்கள் கூட்டம் வரவேற்றது அப்படி இப்படின்னு எல்லாம். கடைசியில விசாரிச்சு பார்த்தா இவனுங்க அங்க இருக்கணும், நாங்கள் உங்களுக்கு துணையாக நிற்கிறோம் என்று இந்த நாட்டிலும் சரி வெளிநாட்டிலும் சரி எங்கு போனாலும் இவரை சுற்றி உங்களுக்கு எங்களுடைய கொள்கைகள் ஆதரவு தருகிறோம் என்று ஆதரவு கரம் நீட்டுகிற அத்தனை பேரும் யார் என்று சொன்னால் நிச்சயமாக இந்த அகமதியாக. அதனால இவன் வெறுமனே கொள்கை ரீதியில் மாத்திரம் நமக்கு எதிரி அல்ல, இந்த நாட்டினுடைய இஸ்லாமியர்களுக்கு எதிராக போடப்படுகின்ற அத்தனை சட்டங்களிலும் நம்முடைய பெரும்பான்மை முஸ்லிம் சமூகத்திற்கு எதிராக நிற்கிற களையெடுக்கப்பட வேண்டிய மிக மோசமானவர்கள் இவர்கள். நீங்கள் இந்த விஷயத்தை எல்லாம் சிந்தனையில வைத்துக் கொள்ள வேண்டும். குறிப்பாக இன்றைக்கு ஆன்லைன் பிரச்சாரம், அவர்களுடைய பிரச்சாரம் மிக வேகமாக முன்னெடுக்கப்படுகிறது. நீங்க இஸ்லாம் குறித்து எந்த கேள்வியை தேடினாலும் ஃபர்ஸ்ட் ஆன்சர் கொடுக்கறதுக்கு இவன் தான் வந்து நிற்பான். நம்மளுக்கு உடனே வந்து கரெக்டா குர்ஆன் ஹதீஸ் எல்லாம் போடுறாங்க, அப்படியா இப்படியா பேர் அகமதியாதான் அப்படிங்கிறத கவனிக்காமல் உள்ளே போனால் இவர்களினுடைய விஷம கருத்துக்களாலே பாதிக்கப்படுவோம். சலாமத்தான ஈமானை கொண்டிருக்கக்கூடிய முஸ்லிம் சமுதாயத்தை கெடுப்பதற்கு பிறந்திருக்கிற இவர்கள் உலகம் முழுக்க ஊடுருவி இருந்தாலும் முன்னெப்போதும் தமிழகத்தில் வாழை ஆட்டாத அளவுக்கு சமீபத்தில் இவர்களுடைய பிரச்சாரம் வேகம் எடுக்கிறது என்று சொன்னால் இதற்கான எதிர்வினைகளை ஆற்ற வேண்டிய முக்கியமான கடமை இன்றைக்கு நமக்கு இருக்கிறது. அந்த கடமையை செய்வதற்குத்தான் நபியால் இணைவோம் என்கிற ஒரு நல்ல தலைப்பின் கீழ் இவர்கள் ஒன்றிணைத்திருக்கிறார்கள். முசைலமுத்துல் கதாபில இருந்து மிர்சா வரைக்கும், ரஷாது கலீபா வரைக்கும் எவனெல்லாம் இருக்கிறானோ அத்தனை பேரையும்
போலிகளாக உரித்து காட்ட வேண்டிய கடமை நிச்சயமாக நமக்கு உண்டு. எல்லாம் வல்ல அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலா இந்த பணியில் நம்மை இணைத்து கொள்ளுவானாக. எந்தெந்த நேரங்களிலெல்லாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கண்ணியத்திற்கு இழுக்கு ஏற்படுகிறதோ அந்த நேரங்களிலெல்லாம் பொதித்தழ வேண்டிய சரியான எதிர்வினைகளை ஆற்ற வேண்டிய பொறுப்பிலே நாம் இருக்கின்றோம். எல்லாம் வல்ல இறைவன் அத்தகைய நல்ல தௌஃபீகை நமக்கு வழங்குவானாக. கத்துமே நுபுவத் என்பதை உயிர் நாடியாய் வைத்து கொண்டு இறக்கிற போதும் எங்கள் நாயகம் கடைசி தூதர் என்று சொல்லிக்கொண்டே இறக்கிற நல்ல தௌஃபீகை அல்லாஹ் நமக்கு தருவானாக. இந்த முயற்சியை முன்னெடுத்து கொள்ளுகின்ற இந்த ஷரியத் பேரவையினருக்கு அல்லாஹ் மனோதிடத்தையும் ஊக்கத்தையும் வழங்கி இந்த பெரிய ஹிதுமத்துகளை தொடர்ந்து தொய்வின்றி செய்திட அல்லாஹ் அருள் புரிவானாக என்கிற நல்ல துவாக்களோடு நல்ல வாய்ப்பிற்கு நன்றி சொல்லி நிறைவுபடுத்துகிறேன். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.